ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹஸ்அப் ஃபுட் டேஸ்ட். இன்றைக்கி நம்ம வந்து சைவ மீனவர்கள் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணாலும் பார்க்கலாம். நான் ரெண்டு வாழைக்காவை தோல் சீவி எடுத்து சைடு பாக்கில் நீள நீள பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தின் பீசஸாக கட் பண்ணாமல் கொஞ்சம் திக்காகவே கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இப்போ நம்ம தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் அரிசி மாவு. இப்போது தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நான் கரைச்சி அதை திக்காக எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன் அந்த தண்ணியை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு பேஸ்ட் பக்குவத்துக்கு வரணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்டோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, இதே மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் அது நல்லா ஒட்டும். இப்போ வாழைக்காவை அந்த பேஸ்டில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா வாழைக்காயும் அதே மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது காமல் நேரம் நல்லா ஊறணும். காமல் நேரம் ஊறட்டும், அப்புறம் நம்ம பொரிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு, நம்ம பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் ஆயில் சேர்த்துருக்கேன், 1 கொத்து கறி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வாழைக்காவை ஒன்று ஒன்றா சேர்த்து பொரிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா குக் ஆகி தீயாமையும் நல்ல பொன் நிறமாக நல்ல அழகாக வரும். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எப்படி சொல்கிறதுனா, நம்ம சைவ மீனவர்கள்னு சொல்கிறது நம்ம மீனவர்களுக்கு ஈக்குவலான டேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். வெரைட்டி ரைஸ்க்கு சாம்பார் சாதத்துக்கெல்லாம் செம்மையான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாம். ஓகே, அதை நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லெவலுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்கள் பொரிக்கும் போது கூட மீன் பொரியல் மாதிரி ஸ்மெல் அட்டகாசமாக இருக்கும். அதோட மசாலாவோட ரெசிபி எப்படி, இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் மசாலா தான், பட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன்னா. பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு பேக் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி, டேஸ்ட்டான ரெசிபின்னு கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.